அண்ணே. என்னைய வா அண்ணன் கூப்பிட்ட? ஆமா அண்ணே. அப்ப நீ சிட்டி கிடையாதா? இப்பத்தானே எருமநாயக்கம்பட்டியிலிருந்து வர்றேன். எருமநாயக்கம்பட்டியா? ஐயோ அண்ணன் கூப்பிட்டே உனக்கு ஏதாவது இது கொஞ்சம் ஓவரா தெரியுது. இந்தா ரேபன் கிளாஸ் போட்டுக்கோ, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஏண்டா டூப்ளிகேட்ன்றத கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல இல்ல, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பழகுன நீங்க என் மேல இவ்வளவு பாசமா கூலிங் கிளாஸ் எல்லாம் குடுக்குறீங்களேன்னு. ஏய், கவச குண்டலத்தை அறுத்து கொடுத்த கர்ணன் பரம்பரையில கடைசி பேலன்ஸ் நான் தாண்டா. ஆனா 20 வருஷமா என்ன பெத்து வளர்த்த அப்பனும் ஆத்தாலும் வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்கன்னு. ஏன் என்ன காதலிக்கிறது தப்பா? உனக்கும் அந்த வியாதி ஆரம்பிச்சிச்சாடா? ஆமாண்ண, ஒரு பொண்ண உயிருக்குயிரா காதலிக்கிறேன்னு. அந்த பொண்ணையே கல்யாணம் கட்டி வைக்க சொல்லி எங்க அப்பா ஆத்தாட்ட கேட்டேன்னு. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மொத்த மொத்தம் மொத்திட்டாங்கண்ண. பாருங்கண்ணே, பல்லு கூட பேந்துருச்சு. என்னடா இது, மலிவு விலை மதுக்கடை கவுண்டர் மாதிரி ஆகி போச்சுவோம் வாய். ஆமாண்ண. கவலைப்படாதரா, நான் இருக்கேன்டா. அந்த பொண்ணு யார் எங்க இருக்கான்னு சொல்லு, நான் உன்ன அவளோட சேர்த்து வைக்கிறேன்டா. மஞ்சப்பைய மாத்திட்டீங்களாடா? என் பல்லு உடஞ்சதை பத்தி கூட கவலை இல்லைண்ணே, ஓட்டாவும் உடைச்சிட்டாங்கண்ணே. வந்துட்டியடா. ஏண்டா இந்த பொண்ணையாடா நீ லவ் பண்ற? ஆமாண்ணே. இந்த பொண்ணு உன்ன திருப்பி லவ் பண்ணுதாடா? காதலிக்கிறதுனால தானே போட்டு அனுப்பிச்சு வித்த லவ்னு கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இந்த பொண்ணு நடிச்ச கோயில்பட்டி வீரலட்சுமி பாத்துட்டியாடா? வள வளன்னு பேசாதீங்க. அவ வீட்டுக்கு எப்படி போகணும்னு வழி சொல்லுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். இந்த இதை புடி, 37 நம்பர் பஸ்ல ஏறு, கீழ்பாக்கம் போகணும்னு சொல்லு. நீ சொல்லவே வேண்டாம், அவங்களே உன்னை கொண்டு இறக்கி விட்டுருவாங்கடா. அங்க போய் நீ உங்களை பாத்துக்கலாம் போ. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே ஓகே. அந்த கூலிங் கிளாஸ் கொஞ்சம் கொடுத்தா போட்டு. இது எனக்கு சாயா சிங் கிஃப்டா கொடுத்ததுடா. அது யாருண்ணே? அது ஒரு சிங்கு சாயா கடை வச்சிருக்காரு. போடா போ. என்னோட கனவு நனவாக போகுது. ஐயா அப்துல் கலாம் அவர்களே, இளைஞர்களெல்லாம் கனவு காண சொன்னீங்களே, என்ன மாதிரி கனவு காண்றானுங்க பார்த்தீங்களா? ஹலோ. அட, இவன் ஃபோன் அடிக்குதா? ஹலோ சார், நான் அமெக்ஸ் பேங்க் மேனேஜர் பேசுறேன். அந்த கார்டை ஈஞ்சம்பாக்கம் பெட்ரோல் பங்க்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பங்க்ல? ரியரி ஏஜென்சிஸ். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஏய் ரகு, ரகு ஏசிக்கற மாடா. என்னடா ஈஞ்ச பக்க பங்க்ல தான் விஷ்வா பெட்ரோல் போட்டுட்டு இருக்கானா? சீக்கிரம் காடை கொண்டாயா? எவ்வளோ நேரம்? உங்க பேர் என்ன சார்? ஏன் விஷ்வா? ஆர் விஷ்வா? உங்க டேட் ஆஃப் பர்த் எதுக்கு சொல்லுங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்து? யோ, பில்லு போட்டு கூடியானா எதுக்கு அநாசியமான குவஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்க? டேட் ஆஃப் பர்த் கேட்டால் எதுக்கு சார் கோச்சிக்கிறீங்க சொல்லுங்க சார். என்னோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும், உன்னோட டேட் ஆஃப் டெத்து தெரிஞ்சுக்கோ. இல்லையா, தம்மா பயணம்ன்றது தான் ஞாபகம் சார். இதுக்கு முன்னாடி அவனை பார்த்துருக்கியா? ரெகுலராக வர கஸ்டமர் கிடையாது சார் அவன், இன்னைக்கு தான் புதுசாக பார்த்தான் சார். என்னாச்சு? யாரோ ஒரு பையன் பெட்ரோல் போட்டு காசு கொடுக்காம பங்கு பையன் மேலே காரை விட்டு அடிச்சுட்டு போயிட்டான். யாரோ ஒருத்தன் இல்லை, அந்த பையன் விஸ்வாதான். ஏய், எங்கடா போகிற? போலீஸ்கிட்ட போய் அவனை பற்றி விசாரிக்கலாம். வேண்டாம், விஷயம் விபரீதமாயிடும். அப்புறம் துருவி துருவி கேள்வி கேட்பாங்க. மைதிலி மிஸ் ஆன மேட்டர் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். வேற என்னடா பண்ணுறது? அவன் நம்ம நினச்ச மாதிரி லேஸ் பட்ட பையன் இல்லை. ஒருத்த மேலே வண்டியை விட்டு ஏற்றிருக்கான்னா ஹி மஸ்ட் பி ஏ டேஞ்சரஸ் பாய்டா. மைத்திரி ஏதாவது பண்ணிருப்பானோ? சேச்சே, ஏன்டா அப்படிலாம் நினைக்கிறேன்? பாசிட்டிவா திங்க் பண்றா. டெஃபினட்டா அவன் மெட்ராஸ்லாம் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நேரா உங்க அப்பா கிட்ட போவோம், விஷயத்த சொல்லுவோம். அவருக்கு அவர் பிள்ளை முக்கியம் தானே? சோ ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா ரத்தம்னு காட்டிட்டா. அவனை பெத்ததுக்கு இன்னைக்குதான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
என் வீட்டு சாமியிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சந்தி சிரிக்க வச்சு என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவனுக்கு வேற எப்படி நடக்கும்? ஓ சத்துப்போ, நாக்கு புரியல சத்துப்போ. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஏன் பையன் உன் பொண்டாட்டியை இழுத்துட்டு ஓடிட்டானா? இல்லை நீ கையால் ஆகாது வந்து உன் பொண்டாட்டியே? இதுக்கு மேல நீ பேசின பொண்ணிடுவேன். உன் மகம் மட்டும் என் கண்ண பட்டான், உனக்கு கையும் காலம் விலகாம போச்சு. அவனுக்கு கையும் காலமே இல்லாம உன் முன்னாடி போடுறேன் இல்லையான் பாரு. போங்க போங்க, அவுட். எஸ் டாட். எங்கடா இருக்க? காலேஜ்ல. யூ ராஸ்கர், போய் சொல்லாத. எங்கடா வச்சிருக்க அந்த பொண்ண? எந்த பொண்ணு? மைதிலிய. அவ ஹஸ்பண்ட் இங்க வந்து என்ன கேக்குறான்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐ அம் இன் காலேஜ். நீ தோத்து போயிட்டா அவன் சொன்ன மாதிரி துணியெல்லாம் அவுத்து போட சொல்ல மாட்டேன். இப்ப விளையாட வரப்போறியா இல்லையா? நீ ஜெயிச்சுட்டா விட்டுற மைத்திலி, அந்த நாயோட போய் குடும்பம் நடத்து. ஐ ஸ்வேர் உன் மேல சத்தியமா உன்னை விட்டுறேன். வெயிட், நீ தோத்துட்டா? தோக்க மாட்டேன்டா. தோத்துட்டா? அதையும் நீயே சொல்லி தொலை. சொல்லு என்ன டீல்? உன்னை என்கிட்டே பிரிச்ச அந்த மஞ்ச கயிறை கட்டி தூர போடணும். அது வேணாம், நல்லா இல்ல. ஸ்டேட் சாம்பியனுக்கு தோத்து போயிடும் பயமா? அன்னைக்கு புருஷன் கிட்ட வேணும்ட்டே தோத்தா மாதிரி என்கிட்ட ஜெயிச்சு காட்டு மைத்திலி. வேற வழியே இல்ல, உன்னை யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. நானா விட்டாதான் உண்டு. கண்டிப்பா என் ரகு வந்து என்னை காப்பாத்துவாரு. அப்போ இருக்கடா உனக்கு தீபாவளி. அவன் மட்டும் இங்க வந்தான், என்ன ஆவான் தெரியுமா? விளையாட வா மைத்திலி. இல்ல இந்த பேர்ட் உன் காதல் கனவன் மிக்சில சட்னி ஆயிடுவான். That's good. மைதிலி, நான் ரியல் இன்சிடென்ட் கதை ஒன்று சொல்லட்டுமா? உனக்கு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் கட்டின வெள்ளக்கார துரை தெரியுமா? அதான் நீ கூட பாடுவியே. வெள்ளக்கார முத்தம் என் மேனி எங்கும் கொட்டி கொட்டி தந்தான். அந்த துரை ஒரு முறை காட்டுக்கு வேட்டைக்கு போனப்போ காட்டெருமுங்க காலடியில் மிதிப்பட்டு சாகர நிலைமையில் இருந்த ஒரு சிங்கக்குட்டியை காப்பாற்றி எடுத்துன்னு வந்து பால் பிரெட்டு ஃப்ரூட்ஸ்னு கொடுத்து பியூர் வெஜிடேரியனாக வளர்த்தாரோம். ஒரு நாள் அந்த வெள்ளக்கார துரை ஆப்பிள் கட் பண்ணும்போது கையை அறுத்துக்கிட்டாராம். ரத்தம் வரவும் அதை பார்த்த அந்த சிங்கம் ரத்தம் கசிகிற அந்த விரலை நக்கிச்சான். முத முதலாக ரத்தத்தோட டேஸ்ட் அது நாக்கில் பட்டதும் அந்த சிங்கக்குட்டி ஒரு கர்ஜனை செஞ்சுதான் பாரு. அவர் பயந்துட்டாராம். அந்த சிங்கக்குட்டி அவர் விரலை கடிக்க ஆரம்பிச்சிருச்சான். அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியலையாம். விரலை அது வாயில் கொடுத்துட்டு தலகாணி கீழே இருந்த ரிவால்வரை எடுத்து பொப்புன்னு அது நெத்தியில் சுட்டு கொண்டுட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு மாதம் அந்த சிங்கக்குட்டியை நினச்சி தினம் அழுதுட்டு இருந்தாராம். என்ன தெரியுது மைத்திலி?
அந்த சிங்கக்குட்டி மாதிரி தான் நீயும். நோனோ, ரகுங்கிற கருப்பு ரத்தத்தை பார்க்காத வரைக்கும் நீ சாதுவா என் செல்ல மைட்டிய அன்பா அரவணைச்சிட்டு தானே இருந்த. செக்மேட்.